மாணவர்களே அடுத்து நம்ம படிக்கிறது வகைப்பாட்டின் வரலாறு பற்றி படிக்கலாம் வகைப்பாட்டின் வரலாறு அப்படின்னு சொல்லும்போது தொடக்க காலத்தில் உயிரினங்களை வந்து அதாவது விலங்குகளை நன்மை பயக்கும் விலங்குகள் தீமை பயக்கும் விலங்குகள் அப்படி நன்மை செஞ்சு செய்கிற விலங்குகளை நன்மை பயக்கும் விலங்குகள் தீமை பயக்கும் விலங்கு நமக்கு மனிதர்களுக்கு தீமை விளைவிக்கின்ற விலங்குகள் தீமை பயக்கும் விலங்குகள் அப்படின்னு பிரித்தாங்க அடுத்து தொன்மையான வகைப்பாட்டின்படி அஞ்சு வகையாக விலங்குகளை பிரித்தாங்க வீட்டு விலங்குகள் வன விலங்குகள் ஊர்வன பரப்பன கடல்வாழ் விலங்குகள் என ஐந்து பிரிவுகளாக தொன்மையான வகைப்பாடு பிரிக்கின்றது அடுத்து முதல் முதல்ல அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறனா பண்ணுறா பண்ணுறாருன்னா விலங்குகளின் வரலாறு அப்படிங்கிற அவருடைய நூலில் அதாவது ஹிஸ்டரி ஆஃப் அனிமல்ஸ் என்கிற நூலில் விலங்குகளை உயிரினங்களை தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு இரண்டு வகைகளாக பிரிச்சிரா பிரித்தார் நெக்ஸ்ட் இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் இவர் உயிரினங்களை நடப்பன பரப்பன நீந்துவன அப்படின்னு பிரித்தார் பரப்பன நடப்பன நீந்துவன அப்படின்னு பிரித்தார் இரத்தத்தின் அடிப்படையில் இவர் உயிரினங்களை என்னைமா அனைமா என பிரிச்சு பிரித்தார் இரத்தம் உடையவை அப்படின்னு ரெண்டு வகையாக பிரித்தார் அரிஸ்டாட்டில் வகைப்பாட்டு முறையானது சில வரையறைக்குட்பட்டு இருந்ததால் பல விலங்குகள் இவரது வகைப்பாற்றுக்குள் அடங்கவில்லை அதாவது தவளைகளின் தரப்பிரட்ட தலைப்பிரட்டையானது நீரில் வளரும் போது செவில்களை பெற்றுள்ளது அப்போ மீன்கள் மாதிரி அதுக்கு செவில் இருந்துச்சு அப்படின்னு அவர் நீந்துவன அப்படின்னு அதில் கொண்டு வரல கொண்டு வந்தார் ஆனால் தவளைகள் வந்து முதற் தவளையாக மாறும்போது அங்கே அது எங்கு தான் வாழும் நிலத்தில் தான் வாழும் அப்போ அது அதில் எதில் கொண்டு வந்திருக்கணும் நிலவாழ் விலங்குகளை கொண்டு வந்திருக்கணும் ஆனால் அவர் தவளையை வந்து நீரில் வாழ்வன அப்படின்னு பேச்சார் அது இளம் தவளையாக தலைப்பிரட்டையாக இருக்கும்போது நீரில் வாழும் ஆனால் முதிர் தவளையாக ஆனதுக்கப்புறம் அது நிலத்தில் வாழ நுரையீரலை பெறுகிறது எனவே அவைகள் நீர் மற்றும் நிலம் ஆகிய இரண்டிலும் வாழ்வதால் நீர்நில வாழ்வன ஆகும் ஆனால் இதனை எவ்வாறு அதற்கான இடத்தை அவர் நிர்ணயம் செய்வது அவர் வந்து செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு அது ஒரு குறைபாடு அரிஸ்டாட்டிலினுடைய வகைப்பாட்டில் உள்ள ஒரு குறைபாடு நெக்ஸ்ட் குறைபாடு என்னென்னா அதாவது பூச்சிகள் இருக்கு இல்லையா இந்த பூச்சிகள் அனைத்தையுமே வந்து பூச்சிகள் மற்றும் பறவைகளை பறவைகளை வந்து பறப்பன அப்படிங்கிற ஒரு பிரிவில் வச்சாரு பறவைகள் வவ்வால் மற்றும் பறக்கும் பூச்சிகள் அனைத்தையும் ஒரே தொகுதியில் வச்சார் அதாவது வவ்வால் பறவைகள் பறக்கும் பூச்சிகள் தட்டாம்பூச்சி கிராஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எல்லாத்தையும் வந்து ஒரே பிரிவில் பறப்பன அதெல்லாம் வச்சார் மாறாக கோழி ஈமு பெண் குயில் போன்ற பறக்கும் திறன்ற பறவைகளை பறவை இனத்தில் அவர் சேர்க்கவில்லை இது வந்து இதுவும் தான் இருந்தாலும் அவர் பறவை இனத்தில் அதை வைக்கலை அதனால் தவறு பூச்சிகள் வந்து பறந்தா கூட பூச்சிகள் வந்து எப்படிப்பட்டவை பறவைகளில் வராது ஏன்னா பூச்சிகள் முதுகலும் பற்றவை இல்லையா அப்போ பூச்சிகள் வந்து முதுகலும் பற்றவை கணுக்காலிகள் அப்படிங்கிற பிரிவில் வருது இவர் இவருடைய வகைப்பாட்டின் காலத்தில் இவருடைய காலத்தில் வந்து முதுகெலும் பெற்றவை முதுகெலும் உள்ளவை அப்படின்னு எல்லாம் உயிரினங்களை வகைப்படுத்தலை இவர் ஆரம்ப கால வகைப்பாட்டியலாளர் அதனால் இவருடைய வகைப்பாட்டில் இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்துச்சு ஒன்று வந்து தவளையினுடைய இளம் தளப்பிரட்டை நீரிலும் வாழும் முதற் தவளையாக மாறும்போது நிலத்திலும் வாழும் எனவே தவளை நீர்தில வாழ்வன அந்த பிரிவில் வரும் ஆனால் இவருடைய வகைப்பாட்டில் தவளைகள் வந்து நீ நீந்துவன அந்த பிரிவில் வந்து வந்துச்சு சரி அடுத்தது வந்து பறவைகள் பறவைகளில் பூச்சிகளையும் பறவைகளையும் ஒரே பிரிவில் பறவைகள் அப்படிங்கிற பறக்கிறதுனால பறவைகளில் வச்சார் ஆனால் பூச்சிகள் வந்து கணுக்காலிகள் முதுகலும் பற்றவைகளில் கணுக்காலிகளில் வருது இதுவும் ஒரு குறைபாடு அரிஸ்டாட்டிலுக்கு பிறகு அவரது மாணவரான த்ரீ டியோப்ரஸ்டஸ் என்பவர் அரிஸ்டாட்டில் வகைப்பாட்டில் ஆய்வுகளை தாவரங்கள் தொடர்ந்ததால் அவர் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் தாவரவியலின் தந்தை மாணவர்களை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாவரவியலின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டால் தியோபிரஸ்டஸ் தாவரவியலின் தந்தை தியோஃப்ரஸ்டஸ் அரிஸ்டாட்டில் தியோஃப்ரஸ்டஸ் வந்து தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் நீண்ட காலத்திற்கு பின் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜான் ரே பல முக்கிய ஆய்வுகளை எழுதி வெளியிட்டார் இவர் வந்து சிற்றினம் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் ஜான்ரே சிற்றினம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் ஜான்ரே வகைப்பாட்டின் அடிப்படை அழகு சிற்றினம் அப்படின்னு சொன்னார் ஜான்ரே இவர் வெளியிட்ட நூல் மெத்தோடஸ் பிளாண்டோரம் நோவா அப்படிங்கிற நூலை வந்து இவர் வெளியிட்டார் இதில் பதினெட்டாயிரம் தாவர சிற்றினங்களை அவர் விவரிச்சிருந்தார் பதினெட்டாயிரம் தா அந்த காலத்திலேயே பதினெட்டாயிரம் தாவர சிற்றினங்களை வந்து ஜான் ரே வந்து விவரிச்சிருந்தார் நெக்ஸ்ட் வகைப்பாட்டிற்கு இவர் எடுத்துக்கொண்ட இவருடைய வகைப்பாடு சிக்கலானதாக இருந்தது பாலூட்டிகள் உருவன பறவைகள் மீன்கள் பூச்சிகள் என இயற்கையின் அனைத்து அமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒன்றை வெளியிட வேண்டும் என்பதே ஜான் ரேயின் நோக்கமாகும் ஸ்வீடன் நாட்டை சார்ந்தது யார் சார்ந்தவர் கரோலஸ் லினேயஸ் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த கரோலஸ் லினேயஸ் அடி அறிவியல் அடிப்படையிலான வகைப்பாட்டு முறையையும் பேரிடு முறையும் உருவாக்கினார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரோலஸ் இருச்சொர் முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் கொஸ்டின் இருச்சொற் பேரிடு முறையை உருவாக்கினார் காலப்போக்கில் உயிரினங்களின் பண்புகள் குறித்த அறிவு பெருகியதன் விளைவாக அதிக அளவிலான பண்புகளை வகைப்படுத்த கருதினார் புறப்பண்புகள் உள்ளமைப்பியல் மற்றும் உயிரினங்களின் கருவியல் ஆகியவற்றிலிருந்து புறப்பட்ட தொடர்புகள் மற்றும் ஒற்றுமையின் அடிப்படையிலேயே பாரம்பரிய வகைப்பாட்டின் படிநிலை அமைந்தது இதுதான் வந்து வகைப்பாட்டியலின் வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் கடைசியாக வந்து பரிணாம மற்றும் மரபியல் தொடர்புகள் பரிணாமம் மற்றும் மரவியல் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட வகைப்பாட்டு மரத்தொகுதி தொடர் அல்லது கிளாடிஸ்டிக் வகைப்பாடு எனப்படுகிறது அதாவது உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம மற்றும் மரபியல் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட வகைப்பாட்டு மரபு தொகுதி தொடர்பு அல்லது கிளாடிஸ்டிக் வகைப்பாடு எனப்படுகிறது கிளாடிஸ்டிக் வகைப்பாடு என்றால் என்ன பரிணாம தொடர்பு மரபியல் தொடர்பு குரங்கிலிருந்து மனிதன் வந்தால் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மரபியல் தொடர்பு பரிணாம தொடர்பை அடிப்படையாக கொண்டு வரையப்பட்ட மர வரைபடம்தான் வந்து கிளாடிஸ்டிக் ம மரம் அதாவது கிளாடிஸ்டிக் வகைப்பாடு என அழைக்கப்படுகிறது இதுவும் வந்து ஒரு மார்க் கொஸ்டின் மாணவர்களே இந்த கிளாடிஸ்டிக் வகைப்பாடு வந்து எதை உணர்த்தினா மரபு தொகுதி கிளாடிஸ்டிக் வகைப்பாடு வந்து மரபு தொகுதி தொடர்பு மரம் உருவாக்குவதற்கு வசதியாக அமைந்தது இவ்வகையில் பரிணாம தொடர்புகளை கிளாடோகிராம் என்னும் மர வரைபடத்தின் மூலம் விளக்குவதை ஏர்னஸ்ட் ஹெக்கல் ரொம்ப ரொம்ப ஒன் மார்க் கொஸ்டின் ஏர்னஸ்ட் ஹெக்கல் வந்து அறிமுகப்படுத்தினார் ஏர்னஸ்ட் ஹெக் ஹெக்கல் அறிமுகப்படுத்தினார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் கொஸ்டின் ஒரு தொகுப்பில் உள்ள அனைத்து உயிரினங்களின் உடலில் காணப்படும் மூதாதையர் பண்புகளும் இப்பண்புகளின் அமைப்பு மற்றும் வேலைகள் ஏற்பட்ட மாறுபாடுகளால் உருவான புதிய பண்புகளும் இவ்வகைப்பாட்டில் கருத்தில் கொள்ளப்பட்டன மூதாதையர் பண்புகளிலிருந்து வேறுபடும் ஒத்த அல்லது பெறப்பட்ட புதிய பண்புகள் அடிப்படையில் உயிரினங்களுக்கு இடமளித்தமைத்தால் இன வளர்ச்சி மரம் அல்லது கிளாடோகிராம் உருவாகும் இந்த வகைப்பாட்டின் அடிப்படையில் உயிரினங்களை இரண்டு அல்லது மூன்று உலகங்களாக முதலில் பிரிச்சிருந்தாங்க பின்பு அது நான்கு அல்லது ஐந்து ஆறு என்றாகி ஏழு வகைப்பாடு உருவானது ஆர்ஹெச் விக்டேகர் முதல் முதலில் ஐந்துலக வகைப்பாட்டை உருவாக்கினார் ஆர்ஹெச் விக்டேகர் முதல் முதல்ல உயிரினங்களை ஐந்து உலகங்களாக வகைப்படுத்தினார் மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐந்து உலக வகைப்பாட்டை வெளியிட்டவர் யார் ஆர்ஹெச் விக்டேகர் இவர் எதன் அடிப்படையில் உயிரினங்களை வகைப்படுத்தாருன்னா ஊட்டமுறை செல்லமைப்பு இனப்பெருக்கம் வாழிடம் ஊட்டமுறை இனப்பெருக்கம் செல்லமைப்பு வாழிடம் மரபு தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையாக கொண்டு அஞ்சு உலகங்களாக முனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் பிளான்டே அனிமாலியா மொனிரா அப்படின்னா பாக்டீரியாக்கள் மொனிரா என்பவை பாக்டீரியாக்கள் புரோட்டிஸ்டானா புரோட்டோசோவன்கள் புரோட்டோசோவன் ஒரு செல் உயிரிகள் மொனிரானா பாக்டீரியா பாக்டீரியா அதாவது புரோகேரியாட்டுகள் புரோகேரியாட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க புரோகேரியாட்டுகள் பாக்டீரியா புரோட்டிஸ்டா அப்படின்னா புரோட்டோசோவன்கள் ஒரு செல் உயிரிகள் ஒரு செல் உயிரிகள் பூஞ்சைகள்னா காளானலாம் ஈஸ்ட் காலம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து பூஞ்சைகள் பிளான்டே அப்படின்னா பிளான்ஸ் தாவரங்கள் அனிமாலியா அப்படின்னா விலங்குகள் அதாவது மொனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சை உலகம் பிளான்டே அனிமாலியா என ஐந்து உலகங்களாக யார் பிரிச்சார் ஆர்ஹெச் விக்டேகர் வந்து வாய்ப்படுத்தினார் வகைப்பாட்டு முறையில் நீண்ட பயணத்தில் ஆரன்ஏ மற்றும் டிஎன்ஏ மூலக்கூறுகள் கூட அடையாளம் கண்டு அதன் அடிப்படையில் கூட உயிரினங்களை வகைப்படுத்தி இருக்கிறாங்க இப்போ வை வைரஸ் எடுத்துக்கிட்டால் ஆரன்ஏ வைரஸ் டிஎன்ஏ வைரஸ் அப்படின்னு டிஎன்ஏ ஆர்னே அடிப்படையில் கூட உயிரினங்களை வந்து வகைப்படுத்தி இருக்கிறாங்க அப்புறம் உயிர் பகுப்பாய்வுகள் ஆகியவற்றின் மூலம் மூன்று பேருலக வகைப்பாடு வந்து உருவாக்கப்பட்டது மீ மூன்று பேருலக வகைப்பாட்டை உருவாக்கியவர் கார்ல் ஓய்ஸ் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்று பேருலக வகைப்பாட்டை உருவாக்கியவர் யார் கார்ல் ஓய்ஸ் கார்ல் ஓஸ் கார்ல் ஓஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மூன்று பேருலக வகைப்பாட்டை உருவாக்கினார் அவருடைய வகைப்பாட்டின்படி ப்ரோகேரி சாரி பாக்டீரியா ஆர்கியா யூகேரியா பாக்டீரியா ஆர்கியா யூகேரியா அப்படின்னு பிரித்தார் மூன்று பேருலகங்கள் யாவை மூன்றுலக வகைப்பாட்டின்படி ஆர்கியா பாக்டீரியா யூகேரியா ஆர்கியா அப்படின்னா ஆர்கி பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கியானா ஆர்கி பாக்டீரியங்கள் அதீத சூழ்நிலையில் வாழும் பாக்டீரியங்கள் அதீத சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த பகுதிகளில் செறிவு மிகுந்த பகுதியில் வாழும் பாக்டீரியங்கள் கேப்னோஃபிலிக் பாக்டீரியங்கள் உப்பு செறிவு மிகுந்த பகுதிகளில் வாழும் பாக்டீரியங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதிக வெப்பநிலை எண்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை உள்ள இடங்களில் வாழும் பாக்டீரியங்கள் தெர்மோ அசிடோஃபைல்ஸ் மெத்தனால் நிறைந்த இடத்துல வாழும் பாக்டீரியங்கள் மெத்தனோஜென்ஸ் மெத்தனோஜன்கள் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் இந்த மாதிரி அதீத சூழ்நிலையில் வாழும் பாக்டீரியங்கள் எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் என எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழவை வாழும் பாக்டீரியங்கள் எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் என அழைக்கப்பட்டவை அழைக்கப்பட்டது அடுத்து பாக்டீரியா பாக்டீரியா தொகுதியில் சைனோபாக்டீரியா நீலப்பசும் பாசிகள் யூ பாக்டீரியா அதாவது பயன் தரும் பாக்டீரியா மற்றும் தீமை தரும் பாக்டீரியா இது எல்லாமே வந்து பாக்டீரியா அப்படிங்கிற தொகுதியில் வந்துச்சு அடுத்த யூ கேரியா யூ கேரியா அப்படிங்கிறதுல புரோட்டோஸ்டோ சோவன்கள் புரோட்டிஸ்டா பூஞ்சை தாவரங்கள் எல்லாமே அதாவது ஒரு சில உயிரிகளான விலங்குகள் பூஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்துச்சு யூ வந்துச்சு அப்போ மூன்றுலக உலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் காரல் ஓஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தினார் அவருடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் மூன்று உலகங்கள் யாவை ஆர்கியா பாக்டீரியா யூகேரியா ஆர்கியா பாக்டீரியா யூகேரியா மாணவரில் இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுதான் வந்து கிளாடோகிராமுக்கு எடுத்துக்காட்டு கிளாடோகிராம் அப்படின்னு சொல்லும்போது அதில் நீண்ட ஒரு மரம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மரத்தில் முதுகெலும்புள்ளவை இப்போ முதுகெலும்புள்ளவை இதில் எதெல்லாம் முதுகெலும்புள்ளவை மீன்கள் முதுகெலும்புள்ளவை துடுப்பு மீன்கள் முதுகலும் தவளைகள் முதுகலும் புலவை முதலைகள் முதுகலும் புலவைகள் பறவைகள் முதுகலும் புலவைகள் முயல் முதுகலும் பிரைமேட்டுகள் குரங்கு முதுகலும் புலவைகள் இப்போ இது எல்லாமே வந்து ஒரே கிளையில் வருது பாருங்கள் அடுத்து எலும்பு சட்டகம் யார் யாருக்கு எலும்பு இருக்குது மீனுக்கு வந்து எலும்பு கிடையாது குறுத்தெலும்பு தான் இருக்குது இப்போ எலும்புகள் இருக்கின்றவை மீன்கள் இருவாழ்விகள் எல்லாத்துலேயுமே இரும்பிருக்கு அடுத்த எடுத்துக்கிட்டேன்னா நான்கு காலிகள் இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே வந்து காலில்லை அதனால் இது ரெண்டுமே அவுட் ஆகிடுச்சு மூணாவது படிநிலைக்கு போகும்போது இது ரெண்டுமே அவுட் ஆகிடுச்சு நான்கு காலிகள் இதில் தவளைக்கு நான்கு காலு இதுக்கு நாலு காலு இப்போ இது ரெண்டுமே வந்து நான்கு காலிகள்லாம் வந்துச்சு மீதி இதுவுமே வந்து இது எல்லாமே அவுட் ஆயிடுச்சு பறவை இதில் முயல் நான்கு காலிகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து ஆமினியானுடைய முட்டைகள் ஓடுடைய முட்டைகள் ஓடுடைய முட்டைகள் இங்கே யார் யார் போடுறாங்கன்னா முதலை ஓடுடைய முட்டை போடும் அதே மாதிரி பறவை வந்து ஓடுடைய முட்டை போடும் அது ரெண்டு அடுத்து வந்து இதெல்லாமே வந்து இதில் ஓடுடைய முட்டையில் அவுட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ரோம வளர்ச்சி உடல் முழுக்க ரோமங்கள் எந்த உயிரினத்திற்கு முயலுக்கு இருக்குது அதே மாதிரி பாலூட்டியான முயலுக்கும் பாலூட்டியான பிரைமேட்டான குரங்குக்கும் வந்து ரோமங்கள் உடல் முழுக்க ரோமங்கள் காணப்படுகிறது இந்த மாதிரி பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை மர வரைபடமாக வரையும் முறை தான் வந்து கிளாடோகிராம் அழைக்கப்படுகிறது